ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. கர்நாடக மாநிலம் ஷிமோகா தொகுதியில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பிரதானமா என்னென்ன விஷயங்களை முன் வச்சு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வர்றாங்க விவரம்? பிரியதர்ஷினி, கர்நாடக மக்களவை தேர்தலில் பொறுத்தவரை மொத்தம் 28 தொகுதிகள் இருக்கிறது. இதில் இரண்டாம் கட்டமாக 14 மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வரக்கூடிய மே 7 நடைபெற இருக்கிறது. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே நேரடியாக கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அதே போன்று தற்பொழுது நாம் ஷிமோகா மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய ஷைனூர் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கீதா சிவராஜ் குமார் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் ஜோஷுவா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் பொறுத்தவரை காலை 11 வேட்பாளர்கள் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஷிமோகா மக்களவை தொகுதியை பொறுத்தவரை நட்சத்திர தொகுதியாகவும் பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் பாஜக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுடைய மகன் ராகவேந்திரா மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து கீதா சிவராஜ்குமார், இவர் முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவினுடைய மகள். அதே போன்று கன்னட திரைப்பட முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமாரினுடைய மனைவியும் கூட. அதனால் இவர் போட்டியிடக்கூடிய காரணத்தால் பாஜக காங்கிரஸ் இடையே இந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுகிறது. அதே போன்று இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அந்த 8 சட்டமன்ற தொகுதியில் 5 பாஜகவும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் மிக கடுமையாக போட்டி காங்கிரஸ் பாஜகவிடையே ஷிமோகா மக்களவை தொகுதியில் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2019 மக்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 2.5 வாக்கு சதவீதத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்த தேர்தல் ஷிமோகா மக்களவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் ராகவேந்திராவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் ஏற்கனவே மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது கர்நாடக மாநிலத்திற்கு பாஜக பல திட்டங்களை செய்திருப்பதாகவும், அவர் ஷிமோகா மக்களவை தொகுதியில் இருக்கும்பொழுது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் செய்திருக்கிறோம் என்று பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கீதா சிவராஜ்குமார் பாஜக எதுவும் செய்யவில்லை, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை, எனவே தனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இறுதிக்கட்ட பரப்புரை முடிய இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனல் பறக்கும் பிரச்சாரமாகவே கர்நாடகா தேர்தலில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம இங்கே களத்திலிருந்து பார்க்கிறோம். கர்நாடகாவில் இந்த மக்களவை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.